நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. சுக்கிரவாரம் என்று வெள்ளிக்கிழமை என்று அம்பிகைக்கு பூஜை செய்வது மிகவும் விசேஷம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய நோய் கடன் வறுமை தீரும், சந்தோஷமான வாழ்வு கிட்டும். வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளான வியாழக்கிழமை அன்றே வீட்டை மெழுகி சுத்தம் செய்து விளக்கு மற்றும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்ய வேண்டும். அதிகாலையிலே எழுந்து நீராடி வீட்டை பெருக்கி வாசல் தெளித்து மாக்கோலமிட வேண்டும். வீட்டு விளக்கு மற்றும் தெய்வங்களுக்கு சந்தன குங்குமம் சாற்றவும். ஓம் ஒளிர்வளர் விளக்கே போற்றி என்று சொல்லியபடி விளக்கேற்றவும். வீட்டில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் விளக்குகளுக்கும் மலர் சாற்றவும். கணபதியை நினைத்து வழிபாடு செய்த பிறகு அம்பிகையை பூஜிக்கவும். தெரிந்த அம்பிகை போற்றி துதிகளை சொல்லி அர்ச்சனை செய்யவும். தெய்வங்களுக்கு பத்தி தசாங்கம் சாம்பிராணி தூபம் காட்டவும். வீடெங்கும் சாம்பிராணி காட்டவும். பின்னர் தீபம் காட்டவும். நெய்வேத்தியமாக வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, சர்க்கரை பொங்கல், பால் பாயசம், வடை என ஏதாவது தங்களால் முடிந்ததை பக்தியுடன் சமர்ப்பணம் செய்யுங்கள். நிறைவாக கற்பூர அரத்தி காட்டி நமஸ்காரம் செய்யுங்கள். வீண் பேச்சுக்களை தவிர்த்து அன்று முழுவதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவியின் திருநாமங்களையே சொல்லுங்கள். அபிராமி அந்தாதி, துக்க நிவாரண அஷ்டகம், துர்கா அஷ்டகம், லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தரிய லகரி என தெரிந்த அம்பிகை துதிகளை பாராயணம் செய்யுங்கள். அன்னையின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.